ராகுல சாங்கிருத்தியாயின் என்ற முற்போக்கு எண்ணம் கொண்ட ஒரு பார்ப்பன வரலாற்றாசிரியர் வோல்கா முதல் கங்கை வரை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். நாம் இப்பொழுது இங்கே சொல்ல விரும்புவது சிந்து முதல் வைகை வரை. மெசபடோமியா மீசோ போட்டம், போட்டம்னா நதி, மீசோனா இடையில், இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இடம் மெசபடோமியா. செவிவழி செய்தியாக கேட்டவற்றை இவர்கள் குறிப்பிடுகின்ற காலத்துக்கு 500-600 ஆண்டுகள் கழித்து இவற்றை தூக்கின்றார்கள். விட்டு போயிருக்கலாம், கூட சேர்த்திருக்கலாம், இவங்க விட்டு போற விட சேர்க்கறதுல கெட்டிக்காரங்க. ஒரு மோசடி கும்பல் தனக்கு மந்திர சக்தி இருப்பதாக கூறிக்கொண்டு வருகின்ற ஒரு பண்பாடு, அது நாகரிகத்துக்கு முற்பட்ட காட்டுமிராண்டி பண்பாடு அல்லவா? இந்த பண்பாட்டை நாகரிகம் என்ற சொல்லால் எப்படி குறிப்பிட முடியும்? யஜ்யம் என்பது கோவில் அல்ல, யஜ்ய குண்டம் என்பது கோவில் அல்ல, யஜ்யம் என்பது புலம் பெயர்ந்த நாடோடி மேய்ச்சல் நில நாகரிகத்திற்கு உரிய மேய்ச்சல் பண்பாட்டுக்குரியது. இதுதான் நமது தொன்மையா. கிமு 6 தான் தொன்மையா. 4000-1500 வரைக்கும் இருந்த சிந்துவெளி நாகரிகம், அது திராவிட நாகரிகம். அந்த தொன்மைக்கு நமக்கு எந்த பங்குமே கிடையாது. நமது நாகரிகம் இதை விட தொன்மையானது. இனியும் சொல்ல போனால் நமது நாகரிகம் மெசபடோமியாவிலிருந்து வரலாறு என்பது யாருமே சார்பு இன்றி வரலாறு எழுதப்படுவது கிடையாது. ஏதேனும் சார்பு இருக்கும். வரலாற்றை எழுதுபோனது சார்பு அந்த வரலாற்று புத்தகத்தில் வெளிப்படும். இந்திய வரலாறு கடந்த 203 ஆண்டுகளாக எழுதப்பட்டு வருகின்ற இந்திய வரலாறு வைதிக சார்புடையது, பார்ப்பன சார்புடையது. அத்தகைய சார்பு கொண்ட வரலாற்றியலில் முதலில் பெரும்பாலும் அரசியல் வரலாறாக எழுதப்பட்ட இந்திய வரலாறு, பின்னர் பண்பாட்டை முன்வைக்கின்ற பொழுது சில தவறான அல்லது விஷமத்தனமான அணுகுமுறைகளை கொண்டு வந்து அவற்றை நிரந்தரப்படுத்தியுள்ளது. இந்தியா என்பது வேதத்திலிருந்து உருவானது என்பதான ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். வேதம் முதற்றே இந்தியா என்பது அவர்களது, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அந்த ஒரு முடிவை திணிக்க விரும்புகின்றார்கள். வேதம் முதற்றே இந்தியா, வேதம் இல்லாமல் இந்தியா இல்லை என்பதாக கூற விரும்புகின்றார். இந்த பண்பாடு என்பது இந்த வேதத்தையோடு இணைத்து பார்க்கின்ற பண்பாடு அல்லது வேதத்தின் தொடர்ச்சியான பண்பாடு என்பதாக புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை மாற்று அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெற்றதாக கூறிவிட முடியாது. ஆனாலும் அந்த முயற்சியை நாம் தொடர வேண்டும். உண்மையை உண்மையாக மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்ற ஆர்வத்தின் மீதுதான் இந்திய வரலாற்றை பற்றி, அதன் பண்பாட்டை பற்றி சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதுல உள்ள பண்பாடு என்ன என்னங்கிறத பத்தி நமக்கு ஒரு புரிதல் வேணும். அது முதல் தேவை. நம் பண்பாட்டு வரலாற்றில் கீழடி என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் தேவைப்படுகிறது. பண்பாடுன்னு எடுத்துக்கோ. பண்பாடு என்ன என்ன? பொதுவாக பண்பாடு என்பது ஒரு சமூகமாக மனிதன் வாழ்கின்ற பொழுது தனது சக மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த தொடர்பை உறுதிப்படுத்துகின்ற நிலையில் சில மரபுகளை உருவாக்குகின்றான், சில உறவுகளை அவன் தீர்மானிக்கின்றான், சிலவற்றை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதாகவும் வருகிறது. அதில் சில நம்பிக்கைகளும் உட்புகுந்து விடுகின்றன. ஆனால் பண்பாடு என்பதை எப்படி பார்க்கின்றோம் என்றால், இன்று உள்ள தமிழ் தேசியம் பார்ப்பவர்கள் போல நம் வரலாற்றை பார்ப்பது கிடையாது, பண்பாட்டை பார்ப்பது கிடையாது. பழையது எல்லாம் சிறந்தது, அவற்றை நாம் தக்க வைப்பதுதான் பண்பாட்டு கடமை என்பதாக இத்தகைய புதிய தேசியவாதிகள் சொல்லிக் கொண்டிருப்பது வழக்கம். நண்பர்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெரியார் தேசியம் பேசியவர் அல்ல.
மனிதம் பேசியவர். தேசியம் மனிதத்திற்கு முரண்பட்டு போகும் என்றால் நாம் மனிதத்தை தான் தேர்ந்தெடுப்போமே தவிர தேசியத்தை தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதே போல இங்கே என்ன செய்கின்றார்கள் என்றால், பண்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது நமது பழமையை நாம் பெருமிதப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். பெருமித பார்வையோடு பழமையை பார்க்கின்றோம். நமது வந்த பாதை சரியான பாதை என்பதாக சொல்ல விளக்குகின்றோம், சொல்ல முயற்படுகின்றோம். பழமையில் பெருமை என்பதை பண்பாடு என்று சொல்லுகின்றார்கள். அந்த பழமையை பாதுகாக்க வேண்டும் என்பதும் அதை தொடர்ந்து வருகிறது. பழமையை பாதுகாக்க வேண்டும், பழைய மரபுகளை பாதுகாக்க வேண்டும், பழைய நம்பிக்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதான ஒரு கருத்து அதோடு இயைந்து வருகிறது. பழமையை பெருமைப்படுத்துவது, பழையனவற்றை போற்றுவது, தக்க வைப்பது எல்லாம் இந்த பண்பாட்டு அரசியலில் வருகின்ற வேலை. நாம் அதை எப்படி பார்க்கின்றோம் என்றால், பண்பாடு என்பது ஒரு விலங்கு நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு மனிதன் மாறுகின்ற பொழுது அவன் உருவாக்குகின்ற எண்ணங்கள், நிறுவனங்கள், சில மரபுகள், இவற்றை பண்பாடு என்கின்றோம். பண்படுவதற்கு பொருத்தமானவை பண்பாடு என்று பொருள்படும். ஆகவே பண்பாடு நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு தொடர் நிகழ்ச்சி, பண்பட்டு கொண்டே இருப்பது என்று பொருள். படையனவற்றை தக்க வைப்பது என்று தவறாக பொருள் தரப்படுகின்றது அல்ல. படையனவற்றை போற்றுவது என்றால் நாம் பெண்களை எரித்திருக்கின்றோம், பெண் குழந்தைகளை கொன்றிருக்கின்றோம், அதையெல்லாம் மரபில் வந்த விஷயங்கள் தான். அதை மாற்ற வேண்டிய அவசியம் வந்தது அல்லவா? ஆகவே எதை எடுப்பது, எதை விடுவது, எதை மாற்றுவது என்பதை பற்றிய ஒரு உணர்வு இருந்தால் பண்பாடு என்பது நன்றாக விளங்கும். நாம் பண்பட்டு கொண்டே இருக்க விரும்புகின்றோம், தொடர் நிகழ்ச்சி. பண்பாட்டு வரலாறு என்பது தொன்மையிலிருந்து இக்காலம் வரை தொடர்ந்து வருகின்றவற்றின் ஒரு பிழிவு என்பதாக சொல்லலாம். இது மீண்டும் செல்ல வேண்டிய அவசியம், இது மீண்டும் பண்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நம் பண்பாட்டு வரலாறு, நம் நமது நாம் என்று எதை குறிப்பிடுகின்றோம்? சார்பு நிலை இங்கே இருக்கிறது. ஒரு வைதிகர்கள் வரலாற்றை எழுதுகின்ற பொழுது இந்து இந்தியா என்பதாக எழுதினார்கள். அதில் வேதத்தை பற்றி சொன்னார்கள். வேதம்தான் அனைத்திற்கும் ஒரு ஊற்று என்று சொன்னார்கள். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் பார்ப்பன சாய்வோடு சார்போடு பேசுகின்றார்கள். நாம் எப்படி பார்க்கின்றோம்? நாம் என்பதை நம்மை நீசர்கள் என்றவர்களை நாம் மாறுபடுத்தி வேறுபடுத்தி பார்க்கின்றோம். நம்மை இடிந்தவர்கள் என்று கூறியவர்களை நாம் அகற்றி நிறுத்தி பார்க்கின்றோம். நம்மை அந்நியர்களாக பார்த்தவர்களை, இடிந்தவர்களாக பார்த்தவர்களை, அடிமைகளாக பார்த்தவர்களை, சுரண்டக்கூடிய நபர்களாக பார்த்தவர்களை நாம் விலக்கி வைத்து நாம் என்பதை நாம் வரையறுக்கின்றோம். அதாவது பார்ப்பனியத்தால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், சுரண்டப்பட்டவர்கள், இழிவு செய்யப்பட்டவர்கள், சமநீதி மறுக்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் இந்த நாம் என்ற எல்லைக்குள் அடங்குவர். நமது பண்பாடு என்றால் பார்ப்பனியத்தால் வஞ்சிக்கப்பட்ட மக்களது பண்பாடு என்று பொருள். ஆகவே நமது பண்பாடு என்கின்ற பொழுது நாம் அந்த பார்ப்பனிய வைதீக பண்பாட்டிற்கு முரண்பட்டு நிற்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கீழடியை பற்றி நம்ம குறிப்பிட்டோம். பண்பாட்டு வரலாற்றில் கீழடி, நான் தொல்லியல் ஆய்வாளன் அல்ல. அந்த ஆய்வு கண்டுபிடிப்புகளை வைத்து கொண்டு வரலாற்று போக்கை நீரோட்டத்தை விளக்குகின்ற நிலையில் உள்ளவன் வரலாற்று ஆசிரியன். அது சான்று, அந்த சான்றை வைத்து கொண்டு ஒரு விளக்கத்தை தருகின்ற பொறுப்பு வரலாற்று ஆசிரியருக்கு உண்டு. அந்த நிலையில் தான் கீழடியை பற்றி பேசுகின்றேன். ஆனால் எனது கருப்பொருள் கீழடி அல்ல என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பண்பாடுதான் கருப்பொருள். இதில் கீழடி எங்கே வருகிறது? இந்த பெரிய பண்பாட்டு வரலாற்றில் இந்த ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அடிப்படையில் கீழடி எங்கே வருகிறது, அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேனே தவிர, மற்றபடி கீழடியை பற்றி இந்த அரங்கிலேயே பல விளக்கங்கள் ஆய்வாளர்கள் தரப்பட்டிருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், கீழடி என்ற அந்த அகழ்வாய்வு பல அகழ்வாய்வுகளின் தொடர்ச்சி.
அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், பொருநல், அழகன்குளம், அது மட்டும் இல்லை பட்டினம், இந்த கொச்சி பக்கத்தில் இருக்கிற பட்டினம், தொடர்ந்து பல இடங்களில் அகழ்வாய்வுகள் நடந்திருக்கின்றன. அதன் இறுதி கட்டமாக நாம் இங்கே கீழடிக்கு வந்திருக்கின்றோம். வைகை கரையில் உள்ள கீழடி. ராகுல சாங்கிருத்தியாயின் என்ற முற்போக்கு எண்ணம் கொண்ட ஒரு பார்ப்பன வரலாற்றாசிரியர் ஓல்கா முதல் கங்கை வரை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். ஓல்கா முதல், ஓல்கா நதி ரஷ்யாவில் இருக்கு, அது முதல் கங்கை வரை என்று ஆரிய அந்த புலம்பெயர்வையும் பண்பாட்டு பெயர்வையும் அவர் குறிப்பிட்டு ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கின்றார், கதை வடிவில் எழுதியிருக்கின்றார். நாம் இப்பொழுது இங்கே சொல்ல விரும்புவது சிந்து முதல் வைகை வரை என்பதான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சிந்து முதல் வைகை வரை, இதை ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? சிந்து முதல் வைகை வரை என்பது ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் இந்திய நாகரிகத்தின் தோற்றம் ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக வேதம் என்பதாக திரும்ப திரும்ப கூறப்பட்டு அதுவே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆங்கிலேயர் எழுதுகின்ற புத்தகத்திலும் வேதிக் கல்ச்சர், வேதிக் சிவிலைசேஷன் என்பதாக எழுதுகின்றார்கள். நம்மவர்கள் எழுதுகின்ற பொழுதும் வேதத்திலிருந்து தொடர்கின்றார்கள். இந்த வேதத்தின் கிளைகள் தான் பிற உப பண்பாடுகள் என்பதாக நமக்கு தெரிகின்றார்கள். வேதத்தின் கிளைகள், அதான் வாஜ்பாய் ஒரு தடவை சொன்னார். இந்த கூட்டணி வர்ற சமயத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் வரதில் முரசொலி மாறன் அவர்கிட்ட பேசுகிறார், நாங்கள் திராவிட பண்பாட்டுன்னு சொல்லுறதில் எங்களுக்கு அதில் பிரச்சனையே கிடையாதுங்க, எங்களை பொறுத்தவரை திராவிட பண்பாடு இந்து பண்பாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு சரியான மறுப்பை அப்பொழுது நாம் கொடுக்கவில்லை என்று நினைக்கின்றேன். வேதத்திலிருந்து பிறந்தன என்பதான ஒரு பொருள் பொதிந்த அந்த ஒரு அறிக்கை என்பது, அந்த ஒரு பதில் என்பது, அடல் பிகாரி வாஜ்பாய் கொடுத்த அறிக்கை என்பது மிக மிக விஷமத்தனமானது. இப்போ அதை தொடர்ந்து நான் பேசுகிறேன். நமக்கு இந்த சர் ஜான் மார்ஷல் வந்து இந்த அகழ்வாய்களை நடத்தி ஏறக்குறைய அந்த சிந்து நதி ஓரமாக உள்ள அனைத்து பகுதியிலும் அகழ்வாய்கள் நடத்தி 1920-34 வரைக்கும் நடந்த அந்த அகழ்வாய், அவருக்கு 27 ரிட்டையர் ஆகிறார் இந்த பதவியிலிருந்து, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி, அதுலேருந்து அவர் ஓய்வு பெறார். ஓய்வு பெற்ற பிறகு அவர் கண்டெடுத்த பொருளை வைத்து கொண்டு ஒரு அறிக்கை தயாரிக்கின்றார். அறிக்கைமேடு அறிக்கை இனிமேல் தான் வரப்போகுது நமக்கு. இங்கே அவர் அறிக்கையை தயாரிக்கின்றார். அந்த அறிக்கை தயாரிப்பில் அவர் பல ஒவ்வொரு பொருளையும் விளக்குகின்றார். விளக்கிவிட்டு அவர் சொல்லுகின்றார், இந்த பண்பாடு நாம் கண்டெடுத்த அகழ்வாய்வு பொருட்கள் ஒரு பெரும் உண்மையை வெளிக்கொணர்கிறது. அதாவது இந்த அகழ்வாய்வு ஆரியருக்கு முற்பட்டதுங்கிறார். ஆரியருக்கு முற்பட்டது, வேதகால ஆரியருக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு அவர் சொல்றார், இது ஆரியம் அல்லாததுங்கிறார், நான் ஆரியன், ஆரியர்களுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது அப்படிங்கிறார். இது தனித்துவம் மிக்க வேறொரு நாகரீகம், அதனுடைய எச்சங்கள் தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் என்பதாக அவர் சொன்னார். அந்த தனித்துவம் மிக்க நாகரீகம் என்பது ஒரு பெரும் வரையறைக்குள் வருகிறது, அந்த வரையறை தான் திராவிட நாகரிகம் என்று சொன்னார். சொன்னவர் ஆங்கிலேயர், அவர் சாதாரண ஆள் கிடையாது. இந்தியாவில் அகழ்வாய்வை நடத்துவதற்கு இந்தியர்களுக்கு பயிற்சி அளித்த நபர். கிரேக்கம், எகிப்து போன்ற இடங்களில் பல அகழ்வாய்வுகளை நடத்தியவர், உலகம் மதித்த ஒரு அகழ்வாராய்ச்சி நிபுணர். தனது அறிக்கையில் 1934 அவர் இறுதி செய்த அந்த அறிக்கையில் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள், முகஞ்சதாரோ, ஹரப்பா, சாங்குதாரோ போன்ற பல பொருட்கள், இவையெல்லாம் ஒரு மாபெரும் நாகரிகத்தின் எச்சங்கள், அந்த நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று கூறினார். இப்ப நாகரிகம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், சிவிலைசேஷன். நாகரிகம் என்று எதை சொல்லுகின்றோம்? நம்ம வந்து மனித
அந்த நாகரிக வரலாற்றில் முதல்ல நம்ம பார்க்கறது ஒரு வேட்டை சமூகம். ஒரு வேட்டை சமூகம், மனிதன் உணவை தேடி விலங்குகளை கொன்று உணவாக மாற்றிக்கொண்டு இருக்கின்ற அந்த சமூகம், வேட்டை சமூகம். அதிலிருந்து அவன் மேம்பட்டு மேய்ச்சல் சமூகமாக மாறுகின்றான். சில விலங்குகளை தன்னடிப்படுத்திக் கொண்டு கால்நடைகளாக மாற்றி அவற்றை வைத்துக் கொண்டு உணவை அவன் உணவு பிரச்சனையை சமாளித்துக் கொள்கின்றான். மேய்ச்சல் சமூகமாக மாறுகின்றான். வேட்டை சமூகமும் மேய்ச்சல் சமூகமும் புலம் பெயர்ந்து கொண்டே இருக்கின்ற மக்களுக்கு உரியது. வேட்டைக்காரன் ஒரு இடத்துல இருக்க முடியாது, விலங்குகளை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு இன்று தனியான வீடு கிடையாது, தனியான ஒரு கிராமமும் எதுவுமே கிடையாது. உணவை தேடுவதிலேயே தனது நேரம் முழுவதையும் கழிக்கின்ற சூழலில் இருக்கின்ற ஒருவன், வேட்டை சமூகத்தவன். அதை போலவே இந்த மேய்ச்சல் சமூகம் என்பது புல்வெளிகளை தேடி இருக்கின்ற ஒரு சமூகம். எங்கெல்லாம் இந்த கால்நடைகளுக்கு தீவனம் கிடைக்கிறதோ அங்கு இருப்பான். ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த தீவனம் அங்கே தீர்ந்து விட்ட பிறகு புதிதாக ஒரு புல்வெளியை நோக்கி ஓடுவான். அவனுக்கு நிலையான இருப்பிடம் கிடையாது. ஆனால் முன்ன இருந்ததை விட உணவு பிரச்சனைக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு தீர்வு. இவன் விலங்கை வளர்க்கின்றான், கால்நடையை வளர்க்கின்றான், அதன் பால் அவனுக்கு உணவாகிறது, அதன் மாமிசம் அவனுக்கு உணவாகிறது, அந்த உணவை அவன் சம்பாதிச்சுக்கிறான். அவன் கூடவே இந்த விலங்குகளை வச்சுட்டு அதையே உணவாக மாற்றிக்கிறான் ஒரு சமூகம். அதன் அடுத்த கட்டமாக வருவது தான் வேளாண்மை சமூகம், வேளாண் சமூகம். இந்த வேளாண் சமூகம் அதன் விரிவாக்கம் மீனவ சமூகமாக மாறும். ஆரம்ப கட்டத்தில் உள்ளூர் மீனவர்கள், சின்ன ஏரி குளம் நதி இவற்றில் மீன் பிடிக்கிறவங்க. இந்த நாகரீகம், இந்த பண்பாடு வளர்ச்சி அடைந்து கடற்கரையை தொடுகின்ற பொழுது அந்த நிலையில் வேளாண் சமூகம் உபரி உற்பத்தியை உருவாக்குகின்றது. உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிறான், ஆண்டு முடுக்க வைக்கிறது சேமித்து வைக்கிறான், உற்பத்தி. ஆனால் மேய்ச்சல் அந்த பண்பாட்டை விட்டுவிடவில்லை, கால்நடைகள் இருக்கின்றன. ஆனால் வேளாண்மையை சார்ந்த அந்த மேய்ச்சல் நிலை இருக்கிறது, உற்பத்தி வருகிறது. எப்பொழுது உணவு சுலபமாக கிடைக்கும் என்ற நிலை ஏற்படுகிறதோ அவனுக்கு ஓய்வு கிடைக்கின்றது. நாள் முழுக்க ஓடிட்டு இருக்க தேவையில்லை, நாள் முழுக்க விலங்குகள் பின்னால் போயிட்டு இருக்க தேவையில்லை. அவனுக்கு இப்பொழுது உணவு, ஒரு 2 மாதத்து உணவு இருக்கு, 2 மாதம் ஓய்வு இருக்கு. ஓய்வு கிடைக்கின்ற பொழுது அவனது சிந்தனைகள் மலர்கின்றன. அங்குதான் நாங்கள் வந்து புதிய தொழில்களை, புதிய தொழில்நுட்பங்களை, புதிய கலைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். ஓய்வு இல்லாத சமூகம் தேக்க நிலையில் இருக்கும். ஓய்வு இருந்தால்தான், ஓய்வு மட்டுமே இருந்தால் அது தேங்காய் அது வளராது. உழைப்போடு ஓய்வும் இருக்கின்ற பொழுது அந்த ஓய்வு என்பது பண்பாட்டு வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியது. அதனால தான் நம்ம தொழிற்சங்க வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலைக்காக பெரிய போராட்டம் ஏன் நடந்தது? உழைப்பவர்களுக்கு ஓய்வு தேவை, அவர்களுக்கும் கலாச்சாரம் பண்பாடு போன்ற வாழ்க்கை நிலைகள் உண்டு, அவற்றை அனுபவிக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான சூழல் மனிதனுக்கு வேண்டுமென்றால் ஓய்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தொழிற்சங்க போராட்டங்கள் இருந்திருக்கின்றன. சிக்காகோவில் நடந்த போராட்டமும் துப்பாக்கி சூடும் மே தின கொண்டாட்டங்கள்லாம் அதன் அடிப்படையில் தான் வருகின்றன. அப்போ இந்த ஒரு சூழல் எப்பொழுது மக்களுக்கு ஏற்படுகிறது? அதிகமான உணவை உற்பத்தி செய்து விட்டு சேமிப்பையும் உருவாக்கி விட்டு சிறிது காலத்தை அவன் கேளிக்கைகள் செலவிட முடிகின்ற பொழுது அந்த ஓய்வு வருகிறது, அதற்கு ஓய்வு பயன்படுகிறது. அங்கு பண்பாட்டு வளர்ச்சி ஏற்படுகிறது. அந்த ருட்டீன் லைஃப்லேருந்து அவன் கொஞ்சம் மாறுறான். இசை, நடனம், கூத்து இதெல்லாம் அங்கே வந்துடுது. தொழில்நுட்பம் வருது, உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான், கண்டுபிடிக்கிறான். இந்த ஒரு சூழலில் நீங்கள் பார்த்தீங்க, இந்த வேளாண் சமூக நிலையில் தான் நிலம் நிரந்தரமாகிறது. ஒரு இடத்துல விவசாயம் பண்ணா நிரந்தரமாக அங்கே தங்கி இருக்கணும். அந்த நிலத்தில் மீண்டும் மீண்டும் உழுது பயிரிட்டு வருகின்ற பொழுது நிலத்தில் ஊன்றிவிட்ட ஒரு சமூகமாக அது மாறுகிறது. ஃபிக்ஸட் லேண்ட், நிலத்தில் ஊன்றிவிட்ட சமூகம் மாறுகிறது.
அந்த நிலத்தில் ஊன்றி உபரியும் வந்து ஓய்வும் கிடைக்கின்ற பொழுதுதான் அரசியல் அமைப்புகள் உருவாகின்றன, நகரங்கள் தோன்றுகின்றன. அந்த நகரம் தோன்றுவதற்கும் வேளாண் சமூகத்தின் ஆரம்ப கட்டத்திற்கும் இடையிலே வருவதுதான் தொழில்நுட்பம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த சுடுமண் மூலமாக செய்த பாட்டரி, நீங்கள் பானைகளை செய்வது, செங்கல்லை உருவாக்குவது தொழில்நுட்பம் உருவாக்கி கொண்டு இதன் உபரியும் வருகின்ற பொழுது இதை வணிகத்திற்காக பயன்படுத்தும் நிலைமை வருகிறது. வேளாண் சமூகத்திலிருந்து தான் வணிகம் உருவாகிறது, உபரியிலிருந்து தான் வணிகம் உருவாகிறது. அந்த வணிகம் வருகின்ற பொழுது அந்த வணிகத்திற்கு ஏற்ப தொடர்புகள் பெரிதாகின்றன. ஆரம்ப சங்ககால நூல்களிலேயே யவனர்களுடனான வணிக உறவு பற்றி குறிப்பிடப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டுக்கு வணிகம்ங்கிறது கடைசியில் வந்தது கிடையாது, அதன் வரலாற்று துவக்கத்திலேயே நாம் பார்க்கின்றோம். பிற நாடுகளுடன், சீனத்துடன் வணிகத் தொடர்பு, ரோமானிய கிரேக்க நாடுகளுடன் வணிகத் தொடர்பு. தமிழ்நாட்டு பொருள்களை பற்றி சாலமன் குறிப்பிடுகின்றார், பைபிளில் சாலமன் குறிப்பிடுறார். அந்த அளவிற்கு ஒரு நகர நாகரிகமாக மேம்பட்டு விட்ட ஒன்று இந்த நகர நாகரிகம். நம்ம பார்க்க நகரங்கள் தேவை, தொழில்நுட்பம் தேவை, தொழில்கள் தேவை, இதெல்லாம் இருந்தால் தான் நாகரீகம். அப்படி இல்லைன்னா நாகரீகம்னு சொல்ல மாட்டோம். ஆடு மாடு மேய்க்கிறனு ஜிப்சிஸை நாகரீகம்னு சொல்ல மாட்டாங்க. நாகரீகத்திற்கு முற்பட்ட நிலைமை. இப்போ கீழடியில் நம்ம பார்க்குறது என்ன, செங்கல் இருக்குது, பானை ஓடுகளை பார்க்குறோம். பானை ஓடுகளை பார்க்குறதோட மணிகளை பார்க்கின்ற இந்த சிறு சிறு அடகிய மணிகளை எல்லாம் பார்க்குறோம், வளையலை பார்க்குறோம். அது தர உலோகத்தால் தங்கம் வெள்ளியிலான நகைகளை பார்க்கின்றோம். அதுவெல்லாம் ஓய்வும் உபரியும் இருக்கின்ற பொழுது ஒரு சமூகத்திற்கு கிடைக்கின்ற அந்த வசதிகள். தென்னாட்டில் தான் அதிகமான மணிகள் கண்டெடுக்கப்பட்டன, பீட்ஸ்னு சொல்கிறது. மணிகளை உற்பத்தி செய்வது தொழிலாக இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை அபரிமிதமான மணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன. அத்தகைய மணிகளின் எச்சங்களை நாம் கீழடியில் பார்க்கின்றோம். செங்கற்களால் வீடுகள், செங்கற்களை பயன்படுத்தி நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இந்த கடிம நீர் கொண்டு போகிறதுக்கான அந்த சாக்கடையெல்லாம் செங்கற்களை வச்சுட்டு பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. கீழடியிலே அதை பார்க்குறோம். நீரை கொண்டு வருவதற்கும் கடிவு நீரை அகற்றுவதற்கும் இவற்றை தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துவதற்குமான அந்த நீர் போக்குவரத்து வசதிகளையும் கால்வாய்களையும் வாய்க்கால்களையும் நாம் அங்கே அந்த சின்னங்களை பார்க்கின்றோம். நாம் இதுவரைக்கும் தோணுது ரொம்ப சின்ன இடம். அந்த ரொம்ப சின்ன இடத்துல செங்கல் கிடைக்கிது, பானை கிடைக்கிது. மற்ற இனியும் சொல்லப்போனால் வளமோடு வாழ்ந்த மக்களது ஆபரணங்கள் கிடைக்கின்றன, அணிகள் கிடைக்கின்றன, மணிகள் கிடைக்கின்றன. அப்போ அது ஒரு நாகரிக சின்னம். இதை சங்க இலக்கியத்திலே குறிப்பிடுறாங்க, நாளங்காடையை பற்றி குறிப்பிடுறாங்க, மதுரை காஞ்சி ஏறக்குறைய அனைத்து விதமான என்ன நூல்கள்னா ஆற்றுப்படுத்து நூல்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இடங்கள் வரும், இந்த வீதிகள் வரும், அங்காடி வரும். அந்த அங்காடிகளில் வந்து பரிமாறப்படுகின்ற பொருட்கள் பட்டியலிடப்படுகின்றன. பெண்களுக்கான அழகு சாதனங்கள் வருது, அதில் துணிமணிகளை பற்றி வருகிறது, உணவு பண்டங்களை பற்றி வருகிறது. பெரும்பாலும் அன்றைய தமிழ் இலக்கியத்தில் கூறப்படுகின்ற அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அங்காடிகளில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பணியாற்றினார்கள், வாசனை திரவியங்களை கொண்டு செல்லுகின்றார்கள், உணவுப் பொருட்களை கொண்டு செல்லுகின்றார்கள், பால் முதலிய பொருட்களை கொண்டு செல்லுகின்றார்கள். வணிகத்தில் பெண்களும் ஈடுபட்டிருந்த நிலை பார்க்கின்றோம். நகரம் இருக்கிறது, நகரத்தினுடைய செழிப்பு இருக்கிறது, உபரி இருக்கிறது, வணிகம் இருக்கிறது. எனவே கீழடியை ஒரு நாகரிகத்தின் பகுதியாக பார்க்கின்றோம். இவை அனைத்தும் இருக்கு. இப்போ நாகரிகம்னு சொன்னால் இப்படி சொல்லணும், எகிப்தில் நாகரிகம் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற பல நகரங்கள் கண்டெடுக்கப்பட்டன, அதில் முக்கியமான தீப்ஸ் இதே மாதிரி நகரங்கள். இந்த நகரங்களை பார்த்தீங்கன்னா இதே நிலைமை. கட்டிடம் கட்டுவதற்கு அவர்கள் ஒரு தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். பாறைகளாலான கட்டிடங்கள், செங்கற்களாலான கட்டிடங்கள்,
அதுபோல் பல பண்டங்களை எப்படி சொன்னால் பானை சட்டி இதை மாதிரி பல விஷயங்களை பொருள்களை பாதுகாப்பதற்கான அந்த மண் பாண்டங்கள் இவையெல்லாம் இருந்தன. பிணங்களை பாதுகாக்கக்கூடிய மம்மிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சாதனங்களுடைய மரத்தால் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி கூட அறிந்திருந்தார்கள். உலோகத்தால் எவ்வாறு ஆயுதங்களை செய்வது, சமையல் கருவிகளை செய்வது என்பதை பற்றியும் அறிந்திருந்தார்கள். ஆகவே எகிப்திய நாகரிகம் இவற்றையெல்லாம் நாம் சுமேரியாவிலும் பார்த்தோம். அம்மா ஊர் சுமர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர்களையெல்லாம் பார்த்தோம். ஆகவே அதையும் நாகரிகம் என்று குறிப்பிடுகின்றோம். அங்கெல்லாம் இந்த உலோகங்களை என்ன பார்த்தோம், செம்பு, துத்தநாகம், அது எப்படி வர்ற ஈயம், தங்கம், வெள்ளி. கடைசி கட்டத்தில் என்ன ஆகுது, உலோக கலவை அந்த செம்பையும் ஈயத்தையும் மிக்ஸ் பண்ணுறது பண்ணி கொண்டு வர்ற அந்த வெண்கலம் இதை கொண்டு வர்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாகரிகம் ஒரு உச்ச கட்டத்தை தொழில்நுட்பத்தில் மிகுந்து வர்றாங்க. கூடி வாழ்வது, நகரங்களில் வந்து தெருக்கள் அமைத்து ரெண்டு பக்கம் கூடி வாழ்வது, அதற்கான சுகாதார வசதிகளை செய்வது, பொது வழிபாட்டிற்கான இடங்கள், பொது கடவுளர்கள், இதையெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இவை அனைத்துமே இலக்கியங்களை குறைவாகவும் அகழ்வாய்வுகளை பெரிதாகவும் கொண்ட ஆய்வு முடிவுகள். இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துல்லியல் ஆய்வு இருக்கு, அவையெல்லாம் சாலிட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, அசைக்க முடியாத சான்றுகள், துல்லியல் ஆய்வு இருக்கு. அப்போ நீங்கள் எங்கே எகிப்திலையும் அதை பார்க்குறீங்க, மெசபட்டோமியிலையும் பார்க்குறீங்க, சிந்து சமவெளியிலையும் பார்க்குறீங்க. இவற்றின் நாகரிகம் என்பதை மறுக்க முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அந்த காலத்தை சுட்டுகின்ற பொழுது, இந்த அகழ்வாய்வுகள் சுட்டுகின்ற பொழுது, இந்த நாகரிகங்கள் எல்லாம் இரும்பு காலத்திற்கு முன்பே வந்துவிட்டன என்று அவர்கள் திட்டவட்டமாக சான்றுகளை நிரூபித்து விட்டார்கள். இரும்பு காலத்துக்கு இரும்பு எப்பொழுது பயன்படுத்தலாயிற்று, ஏறக்குறைய 1400 கிமு, கிறிஸ்துவுக்கு முன்னால் 1400 ஆண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு போரில் வந்து இரும்பாயத்தை பயன்படுத்தினா 1348 அந்த நிகழ்ச்சி நடந்தா சொல்கிறாங்க. ஆக பொதுவாக 1400 அளவில் இரும்பு பயன்படுத்தப்படலாயிற்று. ஆனால் இரும்பு பயன்படுத்தப்படுவது நாகரிகத்தின் முதிர்ச்சி என்பதாக அல்ல, அதன் ஒரு கூடுதல் சேர்க்கை என்பதாக வருகிறது. ஏன்னா இதில் இரும்பில் கிடைக்கிற அத்தனையுமே வெண்கலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, தகரத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, செம்பில் பண்ணிட்டு இருந்தாங்க, கற்களால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆகவே இது ஒரு கூடுதல் அடிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நாகரிகங்கள் என்று உலக நாகரிகம் நம்ம சொல்கிற நாகரிகம், எந்தெந்த நாகரிகம்னு சொல்கிறோம், எகிப்துன்னு சொல்கிறோம், மெசபட்டோமிய நாகரிகம், அதில் ஒரு பகுதி தான் சுமேரியா. மெசபட்டோமியா மீசோ போட்டம், போட்டம்னா நதி, மீசோன்னா இடையில், இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இடம் மெசபட்டோமியா. அந்த மெசபட்டோமியா யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ்னு ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இடம் மெசபட்டோமியா, அதுவும் நதிக்கரை நாகரிகம். எகிப்து நைலும் நதிக்கரை நாகரிகம், சிந்து வெளி நாகரிகம், சிந்து நதிக்கரை நாகரிகம். இப்போ இதில் நமக்கு குழப்பம் கிடையாது. நதிக்கரை நாகரிகம், வேளாண் சமூகம், வணிகம், உபரி உற்பத்தி, வணிகம், இந்த உலோகங்களை பயன்படுத்த திறமை, கூடி வாடும் திறமை, நகரங்களை அமைத்த முறை, அந்த நகரங்களில் வந்து வழிபாட்டு முறை, ஆட்சி முறை எல்லாம் வருது, புதுமை இதெல்லாம் வந்துடுச்சு. இவற்றை தான் இந்த அடிப்படையில் நாகரிகம் நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம். இப்போ திடீர்னு ஒருத்தர் இங்கே குறுக்கீடு செய்கிறாங்க. குறுக்கீடு செய்கிறது யாருன்னா சரஸ்வதி. சரஸ்வதி வந்து திடீர்னு நுழையிறாங்க. எப்போ இருந்து சரஸ்வதி நுழைய ஆரம்பிக்கிறாங்க, 1980களுக்கு மேல். அது வரைக்கும் சரஸ்வதியை காணோம், அந்த அம்மாவை அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் திடீர்னு அதுக்கு மேலே சரஸ்வதி வந்து முன்னால் சூப்பர் ஸ்டார் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சரஸ்வதி ஏன் சரஸ்வதி என்பதை நம்ம கீழடின்னு சொல்லப்போனால், இப்போ கீழடிக்கு இது ஒன்று, இது காலத்தால் பிந்தியது அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்க. இது இந்து நாகரின் தொடர்ச்சின்னு சொல்ல விரும்புகிறாங்க. நாகரிக அகழ்வாயு நடத்த விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து இவங்க தமிழ்நாடு அரசு அகழ்வாயு நடத்துது,
தொடர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆர்கியாலஜிங்கிறது சென்ட்ரல் லிஸ்டில் வருது. அகழ்வாய்வு, மாநிலங்களில் நடக்கின்ற அகழ்வாய்வுகள், மையத்தின் அனுமதி பெற்று நடக்கின்ற அகழ்வாய்வு, அதற்கு உரிய தொகை ஒதுக்கப்படாது. இன்னைக்கு கீழடிக்கு முதல் மூன்று கட்டங்களில் வந்து மைய அரசு பண்ணிச்சு. மூன்று கட்டத்தில் செங்கல் எல்லாம் பார்த்த உடனே அது போதும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே ஆய்வு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்திடலாம், புதுசாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மீது நம்மை போன்றவர்கள் எழுப்பிய குரலால் பாண்டியராஜன்கள் வேறு, அதை இந்து நாகரிகம் என்று சொன்னவர்கள் தமிழ்நாடு அரசு அந்த தொல்பொருள் ஆய்வை தொடர்ந்து நடத்தும்னு சொன்னாங்க. வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம், அது வேறு விஷயம். ஆனால் இதற்கு என்ன ஒரு விளக்கம் தரப்போகின்றீர்கள் என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒன்று, இதை முழுமையாக நடத்துவதற்கான நிதி ஆதாரம் கிடையாது. நீங்கள் சிந்து வழி எங்கிருந்து பார்த்தீங்க? காஷ்மீரத்திலிருந்து குஜராத் முடிய முதல்ல, பாரசீகத்திலிருந்து மகாராஷ்டிரா இப்போ வருது, யமுனை நதிக்கரையில் அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யூபியில் கூட சிந்து வழி நாகரிகத்தின் சின்னங்கள் கிடைக்கின்றன. எவ்வளோ பெரிய பகுதி, வைகையில் 2 கிராமத்தை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாகரிகம்னு சொன்னால் என்ன நோக்கம்? ஒரு குறுகிய இடத்தில் நீங்கள் அதை சுருக்கிவிட பார்க்கின்றீர்கள், அதன் பெருமையை நீங்கள் தவிர்க்க பார்க்கின்றீர்கள். இங்கே நாம் பார்க்கறது எப்படின்னா, நாம் வந்து அகழ்ந்து ஆராய்ந்து பார்த்து கடைசியில் வந்து அதற்கு ஒரு முடிவை தரும். நம்ம அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கை வர்றது கிடையாது. அறிக்கையை சென்ட்ரல் ஆர்கியாலஜி எடுத்துக்கிட்ட தான் அறிக்கை வந்து அஃபிஷியலாக வரும். இப்போ இந்த சரஸ்வதி அம்மா எப்படி குறிப்பிட்டாங்க? முதல்ல நான் சொன்ன அத்தனை ஒரு நாகரிகம் என்பதற்கு என்ன அடிப்படைகள் நான் சொன்னேன். இந்த அடிப்படையில் வைத்து கொண்டு வேத நாகரிகம் என்பதை பாருங்கள். வேத நாகரிகம் என்பதை பாருங்கள். ஒன்று, மட்பாண்டம், செங்கல், நகர அமைப்பு, அதனுடைய தொழில்கள், விவசாயம், நெசவு எல்லாம் அதில் வந்துடுது. எல்லா தொழில்கள் இதெல்லாம் வச்சோங்க. தொழில்கள், பொது வழிபாட்டு முறை, நிலையான வாழ்க்கை, நீர்ப்பாசன வசதிக்காக அணை கட்டுதல், இதெல்லாம் அங்கே இருக்கு நீர்ப்பாசன வசதிக்காக. அப்போ வந்து கொஞ்சம் தள்ளியும் கூட நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம், அப்போ தான் உபரி கிடைக்கும் உங்களுக்கு. அணை கட்டுதல் இதெல்லாம் நாகரிகத்தில் இருக்குது. சிந்து வெளியில் இந்த மாதிரியான மழை நீரை கொண்டு உள்ளே செல்லுகின்ற கால்வாய்கள் உருவாக்கப்பட்டன, தடுப்பு அணைகள் உருவாக்கப்பட்டிருந்தன. இதெல்லாம் உச்சபட்சணம். அத்துணையும் தொல்பொருள் ஆய்வின் மூலமாக கிடைக்கின்றது. வேதம், வேதம்னு இவங்க சொல்லும்போதுல அதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. ரொம்ப பெருசு இல்லையா வேதம், ரொம்ப நீளமாக இருக்கும் வேதம். ஆனால் ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க, முன் வேதம், பின் வேதம். முன் வேதம்னா ஒரே வேதம், ரிக்வேதம். அந்த ரிக்வேத காலம் தான் தொன்மை, அதான் முதல்ல, அதுக்கு முன்னால் எதுவுமே கிடையாது. பின்னால் வருவது பின்வேத காலம். முதல்வர் ரிக்வேதம், அது ஒரு காலம். அது ஏறக்குறைய கிமு 1400 1000 அல்லது 900, கிமு 900 வரைக்கும் வர ஏறக்குறைய 500-600 ஆண்டு அந்த நீட்சி கொண்ட ஒரு பகுதி என்று கூறப்படுகிறது. அதற்கு பின்னால் சாம யஜுர் அதர்வண வேதம், அதற்குரிய உபனிஷத்துக்கள், பிராமணங்கள் உருவாக்கப்பட்ட காலம் பின்வேத காலம். இது ஏறக்குறைய 1000 கிமு 1000 புத்தர் காலம் வரை இது நீட்சி பெறுகிறது. புத்தர் காலம் வரையில் அல்லது 700 நீட்சி பெறுகின்றது பின்வேத காலம். இவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் உருவானதுன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வேத நாகரிகத்திற்கு, குறிப்பாக ரிக்வேத நாகரிகத்திற்கு அவர்களாக கூறிக்கொண்ட செய்திகள் உண்டே தவிர தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றுகள் கிடையாது. தொல்பொருள் சான்றே இல்லை. ஆனால் நாம் சொல்ற நாகரிகம் அனைத்துமே தொல்பொருள் சான்று. உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை, ஆய்வாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டவை, அறிவியலாளர் அங்கீகரிக்கப்பட்டவை, தொல்பொருள் சான்று உண்டு. ரிக்வேதத்திற்கு தொல்பொருள் சான்று கிடையாது.
ஆனால் அந்த ரிக்வேதம் என்பது 1029 பாடல்களை ஸ்லோகங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. 1029 பத்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருப்பது. இந்த பாடல்கள் எப்படின்னா சமகால பாடல்கள் அல்ல. இந்த பாடல்களை தெய்வங்கள் உருவாக்கின என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். தெய்வங்களை ஏற்கனவே பிராமணர்கள் உருவாக்கிட்டாங்க. அப்போ அந்த தெய்வங்களது வாசகங்கள் தான் வேதம்னு சொல்கிறாங்க. ரிக்வேதத்தை ஏன் பாடமாக கொண்டு வரல? கீதையை கொண்டு வர்றவங்க ரிக்வேதத்தை ஏன் பாடமாக கொண்டு வரல? ரிக்வேதத்தை பாடமாக கொண்டு வந்தால் அதை நீங்கள் மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலோ அல்லது வட்டார மொழியிலோ தர வேண்டி இருக்கும். அந்த மொழிபெயர்த்தால் அந்த அது என்னன்னா அது உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உண்மை என்பது ரிக்வேதம் ரிஷிகளால் இயற்றப்பட்டது என்று சொல்லப்படுகின்றன. அந்த பேரை கொடுக்குறாங்க, யார் எழுதுறாங்கிற அந்த ரிஷிகள் பேர் அதில் இருக்கு. ஏறக்குறைய 350 ரிஷிகளது பாடல்கள் அதில் வருகின்றன. அதில் கொஞ்சம் பேர் ஒரு பாடலோடு நிறுத்தியிருப்பாங்க, வேற கொஞ்சம் பேர் 120 பாடல் பாடினாங்க. வசிஷ்டர் வந்து ஏறக்குறைய 70-75 பாடல் பாடியிருக்காரு. விஸ்வாமித்திரர் 48 பாடல் பாடினாரு. கிறிஸ்தமஸ்ன்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஏறக்குறைய அவர் 50 பாடல் பாடியிருக்காரு. இப்படி எல்லாம் நிறைய இந்த 350 பேரில் பாடல்களை தொகுத்து எப்பொழுது தொகுத்தார்கள்? வேத காலத்தில் தொகுக்கலை. இவர்கள் சொல்லுகின்ற வேத காலத்தில் தொகுக்கலை. செவிவழி செய்தியாக கேட்டவற்றை இவர்கள் குறிப்பிடுகின்ற காலத்துக்கு 500-600 ஆண்டுகள் கழித்து இவற்றை தூக்கின்றார்கள். விட்டு போயிருக்கலாம், கூட சேர்த்துருக்கலாம். இவங்க விட்டு போற விட சேர்க்கறதுல கெட்டிக்காரங்க, இடைச்செருகள். அப்பப்ப வசதிக்கேற்ப இடைச்செருகளோட பண்றாங்க. அதுல குறிப்பாக முதல் மண்டலமும் கடைசி மண்டலமும் இடைச்செருகள் என்று கூறப்படுகின்றன. அந்த கடைசி மண்டலம் தான் நாம் வன்மையாக கண்டிக்க எரிக்க முற்படுகின்ற புருஷ சுத்தம் என்ற பகுதி. முதன்முறையாக 4 வர்ணங்களை பற்றி குறிப்பிடுகின்ற பகுதி அந்த 10வது மண்டலம் புருஷ சுத்தம். அதையும் சொல்கிறாங்க, புருஷ சுத்தம் முதல்ல இருந்திருக்காது, இதை பின்னால் வந்து இவங்க வசதிக்காக சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. காழ்ப்பின் அடிப்படையில் யாரும் சொல்ல, அந்த கையாளப்பட்ட சொற்களை வைத்துக்கொண்டு நடையை வைத்துக்கொண்டு சொல்லுகின்றார்கள். இட் இஸ் நாட் அன் ஒரிஜினல் ரிக்வேதிக் போயம், இட் வாஸ் ஆடட் லேட்டர் இன்டர்போலேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இடையில் சேர்க்கப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். அதில் என்ன வரலாற்று குறிப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா, ரிஷிகள் என்பவர்கள் அந்த பாடல் இது ஒவ்வொரு தெய்வங்களை வேண்டுகின்ற பாடல்கள். எதற்காக வேண்டுகின்றார்கள்? லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னா வேண்டாங்க. அப்படி யாரும் வேண்டல. உலகம் அனைத்தும் அவங்க லோகம் ரொம்ப சின்னதுன்னு தெரியும் நமக்கு. அவர்கள் மட்டும்தான் லோகம், மற்றவர்கள் இணைத்துக்கொள்ள மற்றவங்களாம் லோகமே கிடையாது. லோகா சமஸ்தா சுகினோ வந்து பின்னால் வர்றது, முதல்ல வர்றது கிடையாது. அந்த பாடல்கள் எப்படி என்றால், அவர்களது மேய்ச்சல் நில தலைவனுக்கு பிரச்சனைகள் வருது. இந்த இடம் விட்டு இந்த இடம் போகிறதெல்லாம் அங்கே இருக்கிறவன் எதிர்க்கிறான். எதிர்க்கிற உடனே இந்த பிராமணர்கள், எங்களது பாடல்களால் தெய்வங்களை எங்கள் வசப்படுத்தி விடுவோம், அந்த தெய்வங்களின் உதவியினால் உங்கள் எதிரிகளை நாங்கள் அடிக்க முடியும், அந்த தெய்வங்களின் உதவியினால் உங்களுக்கு ஏராளமான பசுக்கள் கிடைக்கும், ஏராளமான பெண்களை நீங்கள் கைப்பற்ற முடியும், ஏராளமான புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன் எதிரி நாசமாக போவான்னு சொல்கிறாங்க. எங்களால் எங்கள் மந்திரங்களால் தான் நடக்கின்றது அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. இந்த காலத்த மாதிரி அந்த காலத்தையும் நம்புறதுக்கு ஆள் இருந்தாங்க. அந்த பாடலாம் வேற எதுவுமே கிடையாது. பிரணவ மந்திரம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஓம் என்னன்னா இன்னைக்கு சொல்றாங்க, அதை சைவ சித்தாந்தங்களும் சொல்றாங்க. ஓமுடைய துவக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே நன்றாக தான் எழுத்துக் கொள்ளுங்கள். ஓம் என்பது சோம் என்பதின் மறுவல் மறுவல் என்று எடுத்தோம். சோம் ஏன்னா நமக்கு தெரியும், பாரசீகத்தில் நம்ம சிந்துன்னு சொல்லுவோம், ஹிந்துன்னு சொல்லுவோம். அந்த எஸ்ஸை சாவை சொல்ல மாட்டான், அதை ஹான மாறிடும். இங்கே சோம் சோமா என்பதை ஹோமான்னு மாத்துறான். சோமன் ஒரு முக்கியமான கடவுள். சோமன் என்ன கடவுள்? கஞ்சா கடவுள்.
ஆப்கானிஸ்தான்ல கஞ்சாவுக்கு பேரு சோம். அந்த சோமபானத்தை குடிச்சு அவனை கடவுளை பார்க்கறபடியே இருக்கு இந்த போதையில. அந்த சோமபானத்திலிருந்து பிறந்த ஓம், இது பெரிய பிரணவ மந்திரம். அப்பனுக்கு பிள்ளை வந்து பிரணவ மந்திரத்தை உபதேசிப்பாரு நமக்கு. அப்படி கேட்டு பாருங்க, என்னதான் பிரணவ மந்திரம் இப்ப ஆளுகிட்டே கேட்டு பாருங்க, போட்டு திரிப்பாங்களே தவிர பிரணவம்னு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நாம் வந்து புரியாத வார்த்தையில் பல விஷயங்களை வந்து நம்பி போகிறோம். சொல்லுவாங்க இல்லையா, இருட்டறையில் இல்லாத பூனையை குருடன் தேடுவதை போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே இப்படி தான் ஓம்ங்கிறது. மற்றபடி எந்த தத்துவமும் இல்லாத ஒன்று, எல்லாம் ஏமாத்துற. ஆனால் அதில் என்ன சொல்கிறான், தங்களது அந்த மந்திரத்தால் எத்தனை எதிரிகள் வீழ்ந்தார்கள் என்பது பற்றி குறிப்புகள் வருகின்றன. நமக்கு அது ரொம்ப முக்கியம். மந்திரத்தால் எத்தனை எதிரிகள் வீழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் சொல்லலாம், அவன் வந்து சொல்கிறான் அந்த அசுர அரசன் 100 கோட்டைகளை கட்டி கொண்டு வாழ்கிறான்னு சொல்கிறான். இவன் இவன் எதிரி 100 கோட்டையை வச்சுருக்கான்னா, எப்படி இந்த கோட்டை கட்டினான்னு புரியல, இந்த கோட்டை என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். எனது மந்திரத்தால் அந்த இடியை கொண்ட இந்திரனை வரவழைத்து இடி ஆயுதத்தால் கோட்டையை நசுக்குவேன்னுங்கிறான், நொறுக்குவேன் அப்படிங்கிறான். அதை தவிர இந்த அசுரர்கள் நீரை தடுத்து வைத்திருக்கின்றார்கள்ங்கிறான். அணையை கட்டுறத சொல்கிறான், நீரை தடுத்து வைத்திருக்கிறார்கள், செங்கல் பாறையை வச்செல்லாம் கட்டியிருக்காங்க, இவனால் முடியல, அதுக்கும் ஐயா இந்திரனை கூப்பிடணும். அவருக்கு தான் அந்த ஸ்பெஷல் ஆயுதம் இருக்குது, அந்த வஜ்ர ஆயுதம்னு சொல்கிற இடி. அதை வச்சு இடியோட உன் தலையில் இடி விடன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட அந்த சாபத்தை கொடுக்குறாங்க. அப்போ எதிரிகள், இவரது எதிரிகள் கோட்டையில் வாழ்ந்தார்கள். இவன் எங்கே வாழ்கிறான், இவன் வாழ்வதை இந்த ராகுல சங்கரத்தியாயன் ரொம்ப அற்புதமாக அந்த ரிக்வேதத்தை விளக்குவார். இவளுக்கு நிலையான கட்டிடமே கிடையாது, ஊரும் கிடையாது, எதிரிகளது ஊருக்கு புறம்பே இவர்கள் கூடாரங்களை அமைத்து வாழ்ந்தார்கள்னு போடுறார். கூடாரம்தான் இவனது புகலிடமே தவிர வீடு கிடையாதுங்கிறார். ஏன்னா கூடாரம் யாருக்கு வரும், ஒரு இடத்தில் நிலையாக இல்லாதவர்கள் இடம் விட்டு இடம் பெயர்வர்கள் தான் கூடாரத்தை வச்சுப்பாங்க. அந்த கூடாரத்தை வச்சுட்டு இருந்தவங்க எந்த நகரத்தை பார்த்தாலும் அழிக்கணும். அவனுக்கு விவசாயம்னா அவனுக்கு கிள்ளுக்கீரை. ஏன்னா அவனுக்கு விவசாயங்கிறது ஒரு நிரந்தர தொழில் இல்லை, சின்ன சின்ன அவன் 3 மாதம் ஒரு இடத்துல இருக்கான், அங்கே ஏதாவது ஒரு பயிரை விளையிட்டு போகிறது அதோட சரி. நம்மை போல நிலம் திருத்தி நீர் கொணர்ந்து அந்த பருவம் தோறும் முப்போகம் விளைஞ்சதை அவன் கேட்குற நிலைமை அவனுக்கு இல்லை, அந்த அறிவும் கிடையாது. ஆனால் இதை வச்சிருக்கிறவன் பார்த்தா அவனுக்கு நிறைய வைத்திருச்சல் வருது, அழுக்காரு. ஆகவே ரிக்வேதத்தில் அவன் பார்க்கறதெல்லாம் நகரங்களே அடிப்பது அதுதான் ஒரே வேலை, கோட்டைகளை அடிப்பது அணைகளை உடைப்பது இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த வேலையை செய்கிறவங்கன்னா என்ன அர்த்தம், அவனுக்குன்னு நிரந்தரமாக அவன் கிடையாது. ரிக்வேதத்தில் என்ன சுடுமண்ணை பற்றி சொல்லியிருக்கா இல்லை செங்கலை பற்றி சொல்லியிருக்கா, இஷ்டிகாங்கிற ஒரு வார்த்தையை செங்கலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த இஷ்டிகாங்கிற சமஸ்கிருத சொல் எப்போ வருது, பின்வேத காலத்தில் வருது, இந்த தொழிலை கற்றுக்கொண்ட பிறகு வருகிறது. அப்போ அந்த ரிக்வேத காலத்தில் நகரம் கிடையாது, விவசாயம் கிடையாது, இவனுக்கு தான் வாழ்வதற்கான உறைவிடம் கிடையாது, வணிகம் கிடையாது. இப்போ நம்ம நான் கேட்கறது தான், ரிக்வேதம் நாகரிகமா, சிந்து வழி நாகரிகம், அதை மறுக்க முடியாத உரிய சான்றுகள் இருக்கின்றன. ரிக்வேதத்தில் இந்த பாடப்படுற ஸ்லோகங்களை தவிர என்ன இருக்கு அதில், இவர்கள் வந்து ஒரு சமூக அமைப்பு கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு ஒரு நம்பிக்கை மரபு வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். என்ன நம்பிக்கை மரபு இருக்கு, என்ன நம்பிக்கை மரபுன்னா தெய்வங்களே உங்களுக்கு பிடிச்சோம், தெய்வங்கள் வந்து என்பசப்பட்டதுன்னு சொல்றான், இயற்கை சக்திகள்லாம் நான் தான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேங்கிறான், எனது மந்திரத்தால் அவற்றை நான் ஊக்குவிக்க முடியும் அசைவிக்க முடியும்னு சொல்கிறான். ஒரு மோசடி கும்பல் தனக்கு மந்திர சக்தி இருப்பதாக கூறிக்கொண்டு வருகின்ற ஒரு பண்பாடு, அது நாகரிகத்துக்கு முற்பட்டு காட்டுமிராண்டி பண்பாடு அல்லவா. இந்த பண்பாட்டை நாகரிகம் என்ற சொல்லால் எப்படி குறிப்பிட முடியும், நமது கேள்வி அதுதான். நாகரிகமே அல்லாத அந்த பண்பாடு, அணையை பார்த்தா பயப்படுறான், ஆனால் திடீர்னு எப்படி இந்த சரஸ்வதி கடைசியில் வருது,
யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. மார்ஷலுடைய கண்டுபிடிப்புக்கு பிறகு திராவிட நாகரிகம் என்பது உலகளாவிய நாகரிகம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் வருது. உலகத்தில் நம்ம பார்க்குற இந்த பழைய நான்கு நாகரிகங்களில் நிலப்பரப்பில் அதிகமான பரப்பினை கொண்ட நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். எகிப்தை விட மிக அதிகமான பரப்பை கொண்டது, சுமேரியாவை விட அதிகமான பரப்பை கொண்ட நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். அந்த நாகரிகத்தை இவர்கள் சிறுமைப்படுத்த விரும்புகின்றார்கள். அப்படி இல்லை, கடைசியில் என்ன பார்த்தாங்க, சிந்துவெளி நாகரிகங்கிறது ஒரு கிறிஸ்தவர்கள் சதி, ஐரோப்பியர்கள் சதி, இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறாங்க. வேதத்தவிர வேற என்ன இருக்கீங்க, வேதகால நாகரிகத்தின் சூத்திர பகுதி தான் அந்த சிந்துவெளி நாகரிகம்னு புதுசாக ஒரு புரடா விட்டாங்க. சூத்திர பகுதின்ட்டு வேதகால நாகரிகம் சூத்திர பகுதி. ஆனால் அப்போது அவங்களுக்கு நாகரிகம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நதிக்கரை நாகரிகம் வேணும் இல்லையா? சிந்துவெளி ஏற்கனவே திராவிட நாகரிகம் உலகம் முழுக்க பரவிருச்சு. கங்கை கரைக்கு அவங்க வரல அந்த காலத்தில். ஏறக்குறைய 1000 ஆண்டு வரைக்கும் கங்கை கரைக்கு அவங்க வரல. ஒரே ஒரு முறை தான் கங்கையை பற்றி குறிப்பிடுறாங்க, அது கிருப்புங்கிற வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. கங்கைங்கிற வார்த்தை கூட வரல. கங்கைங்கிற சொல்லே திராவிட சொல், நீர்நிலை என்பதாக பொருள் கொள்ளும். இதை சீனர்களும் பயன்படுத்தினார்கள். காங் கியாங் என்கின்ற அந்த தெற்காசிய சொற்கள், கிழக்காசிய சொற்கள் நீர்நிலை யாங்சே கியாங் நதியின் பெயர். காங் என்று வருவது நதியின் பெயர். காங் என்பது கங்கை என்பதற்கான அந்த, நீங்கள் அந்த ஒற்றுமையை பாருங்கள். கங்கை என்பதுவே ரிக்வேதத்தில் இல்லாத சொல். எப்படி ஆகாச கங்கை பின்வேத காலத்தில் வந்துருச்சு? ஆகாசத்தில் கங்கை வந்துருச்சு. அப்ப இந்த ஒரு நிலையில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது சிந்துவெளி எங்கள் நாகரீகம். ஏன்னா அவனே சொல்லிட்டான், அவன் சொல்கிறான் தான் எப்படி இருக்கான், தன் எதிரி எப்படி இருக்கான்னு சொல்லிருக்கிறான். தனது எதிரின்னு சொல்கிறது இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுங்க. அவன் எப்படி உருவத்தில் எப்படி இருந்தான் அவனே சொல்கிறான். என்ன சொல்கிறான், யத் ரூபக புருஷோ பவதி, யத் ரூபக புருஷோ பவதி தத் ரூபக தஸ்ய தேவதா. என் உருவத்தில் தேவர்கள் இருக்கின்றார்கள். அதேபடி அவனுக்கு பிடிச்ச உணவு தான் தேவர்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டான். கடவுள் தன் சாயலில் ஆதாமை படைத்தது படி அது என் உருவத்தில் இருப்பான்ட்டு. சரி, இவன் உருவம் என்னன்னு வருது, ரிக்வேதத்தில் பல இடங்களை மென்ஷன் பண்ணுறான். எப்படி சொல்கிறான் அவன், சொல்லுங்கள்ல சொல்கிறான், ஹரிகேசம் அப்படிங்கிறான். அந்த நல்ல மஞ்சள் நிற முடியை உடைய அவர்கள் ஹரிகேசம், இரண்யகேசம் பச்சையும் மஞ்சளும் கலந்த அந்த உள்ள தேசங்கள், கோல்டன் கலர். அதை பற்றி சொல்கிறான், சூரியனை போல வெண்மையான நிறமுடைய குழந்தைகளை எனக்கு தருவாயாகன்ட்டு அந்த ரிக்வேத ரிஷி பேசுகிறார். வெள்ளை நிறம், நீண்ட மூக்கு, இதெல்லாம் உடையவர்களாக சொல்கிறாங்க. தன்னை வெள்ளை நிறங்கிறான். அப்போ அவன் நிறம் நமக்கு புரியுது. இவர்கள் தான் அவன் கடவுளுக்கு எல்லாம், இந்திரனுக்கு இதே தான், அக்னிக்கு இதே தான், வருணனுக்கு இதே தான், அஸ்வினி தேவர்களுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி அந்த உருவத்தை கொடுக்குறாங்க, வெள்ளை நிறம். அவன் எதிரி எப்படி சொல்கிறான், அவன் எதிரி எவன் கோட்டையை வைத்து கொண்டிருந்தானோ, எவன் அணையை கட்டி வாழ்ந்தானோ, அவன் அந்த எதிரியை பற்றி வேணும் சொல்கிறான், இந்த எதிரிகள் அசுரர்கள். சுரர் என்றால் தேவர்கள், ஆரியர்கள் என்பதை விட பிராமணர்கள் என்பது பொருள்படும் சுரர். சுரர் அல்லாதவர் அசுரர். ஆனால் இவன் வந்து நரித்தனத்தால் வல்லவன், புத்திசாலின்னு சொல்றது வேற, வஞ்சகன்னு சொல்றது வேற, நரித்தனத்தில் மிக்கவர்கள். டெக்ஸ்டீரஸ்ங்கிற ஆங்கில வார்த்தை இருக்கு, டெக்ஸ்டீரிட்டி, இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டாங்க, சூது, அந்த சூதுமதி கொண்டவர்கள். இவன் வந்து அடுத்தவனை சொல்றான், அவன் எதிரியை குறிப்பிடறதுல ரொம்ப கால் போட சொல்றான். என்ன சொல்றான், இந்த கருப்பர்களை எல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்க இந்திரான்னு கேட்கிறான். இந்த கருப்பர்கள் நம்ம பார்த்து சொல்றான், கருப்பர்கள் இந்த அசுரர்கள் ராட்சசர்கள் இவங்களை எல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்கேன்னு கேட்கிறான். கருப்பர்கள் தட்டையான மூக்கை உடையவர்கள், எங்களுக்கு புரியாத மொழியை பேசுபவர்கள், சிலைகளை வழிபடுகின்ற இவர்கள். அப்ப ஆரியனுக்கு சிலை கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், புலம்பெயர்பவர்களுக்கு சிலையும் கோவிலும் இருக்க முடியாது.
இடம்பெற்று இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் யஜ்ஞம் வருது. போர் இடத்துல யஜ்ஞ குண்டம் கட்டி தீயை வளர்த்து அங்கே இவர் எல்லா கடவுளையும் இவர் கொடுக்கறதா சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வேண்டிய கிடைக்கணும். அந்த ஏமாத்திர வேலைக்கு யஜ்ஞம் நடக்குது. யஜ்ஞம் என்பது கோவில் அல்ல, யஜ்ஞ குண்டம் என்பது கோவில் அல்ல. யஜ்ஞம் என்பது புலம் பெயர்ந்த நாடோடி மேய்ச்சல் நில நாகரிகத்திற்கு உரிய மேய்ச்சல் பண்பாட்டுக்குரியது. ஆனால் நான் எதிரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிலையை வழிபடுகின்றான். சிலை என்றால் அது கோவில் வந்துவிடும், நிலையான உருவம் வந்து விடுகிறது. சிலை வழிபடா எது மாதிரி சிலையை? லிங்கத்தை வழிபடுறதை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்ம சைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. லிங்கத்தை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க, பெண் தெய்வத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, புரியாத மொழிங்கிறாங்க. தாசவர்ணா, கிருஷ்ணவர்ணா அப்படின்லாம், அனாரிய வர்ணா அப்படிங்கிறான். இந்த வர்ணம் நிறத்தை பற்றி ரொம்ப கான்சியஸாக உணர்வோடு இருக்கான். இவெல்லாம் இப்பேற்பட்டவன் சொல்றான். அப்ப கோட்டை வைத்த ஆண்டவன் கருப்பன், திராவிடன். கோட்டையை எடித்தவன் அடித்தவன் இந்த ரிக்வேத கால ஆரியன். அதை தான் தான் செய்தேன் என்று கூறுவோன் இந்த ஆரியருக்குள் இருந்த பிராமணன். ஆகவே ரிக்வேதம் என்பது நாகரிகம் காலத்தை சுட்டுவது அல்ல, ஒரு இருந்த நாகரிகத்தை அழிக்கின்ற வேலையை சுட்டுகின்ற இலக்கியம் ரிக்வேதம். நாகரிக அழிப்பு காலம். அதை அவர்கள் கிழக்கே நகர்ந்த பிறகு, கங்கை கரையில் வளர்ந்த பிறகு, அங்கே இருக்கின்ற நம்ம அவர்களை ஏமாற்றி நம்மால் வந்து என்ன சொல்ல, நவசூத்ராச சத்ரியாசன மாத்திரான், நவச்சத்ரியாஸ் புதிய சத்திரியர்கள். இவன் அப்படியே தழை வச்சு உனக்கு நான் வந்து யஜ்ஞம் பண்ணுறேன், உனக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறேன், ராஜசூயம் பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லி நம்மால் வந்து அவன் அடிப்படுத்துகிறாங்க. அவன் அவனுடைய ரோல் எடுத்துக்கிறான். இவனுடைய தொழில்களை மெதுவாக அதை படிப்படியாக இவர்கள் தங்களுக்கு சாதகமாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள். அப்போ தான் வந்து நமக்கு சூத்திரர்கள் வர்றாங்க. ரிக்வேதத்தில் இல்லாத சூத்திரர்கள் பின்வேதங்களில் சூத்திரர்கள் வருகின்றார்கள். தொழில் விற்பன்னர்கள், தொழில்நுட்பம் மிகுந்த திராவிடர்கள், கருப்பர்கள், ஆரியர்களால் பிராமணியம் மூலமாக இவர்கள் உள்ளே சேர்க்கப்படுகின்றார்கள். நம்மை அடிமைப்படுத்தலானார்கள். அதுக்கு என்ன பண்ணா, அரசபையில் ஒரு தலைமை பொற்கொலனுக்கு ஒரு இடம் கொடுத்துருவான், ஒரு தச்சனுக்கு ஒரு இடம் கொடுத்து ரத்தக்காரா ஒருத்தனுக்கு கொடுத்துருவான். இப்படி நாலஞ்சு பேர் இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைவர்கள், அவர்களுக்கு மட்டும் இடத்த கொடுத்துட்டு மற்றவனையெல்லாம் சேரிக்குள்ள வச்சுட்டான். இப்படி வந்த நாகரிகம் கங்கைக்கரை நாகரிகம் என்பது திராவிடர் உழைப்பில் ஆரியர் அல்லது பிராமணர் மேம்பட்ட நாகரிக காலம். நாகரிகத்தின் அடிப்படை கூறுகளை திராவிடர்கள் தந்தார்கள். அந்த அரசியல் கட்டமைப்பை, நம்பிக்கை கட்டமைப்பை பிராமணியம் பார்த்து கொண்டது. இதில் கீழடி எங்க வருது? கீழடி வருகின்ற பொழுது கீழடியின் இன்றைய காலம் இப்படி நம்மளுக்கு கிடைக்கின்றது. ஏறக்குறைய கிமு 600 அப்படின்னு சொல்றாங்க. கிமு 600 புதிதல்ல நமக்கு. நீலகண்ட சாஸ்திரின்னு ஒரு பெரிய வரலாற்று அறிஞர், தென்னிந்தியாவை பத்தி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் எழுதினவர். அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு விருந்துக்கு போறார் இவர். அந்த விருந்து பிராமணர்கள் நடத்துகின்ற விருந்து தான். அப்ப அதுல கேட்டதா, அவருடைய கடிதங்கள் இந்து வந்து இப்போ வந்து ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கு, நீலகண்ட சாஸ்திரியுடைய கடிதங்களின் தொகுப்பு, இந்துவுக்கு எழுதின கடிதங்களின் தொகுப்பு. அந்த தொகுப்பில் நீலகண்ட சாஸ்திரி எழுதுகிறார், என்னை ஒரு வேற ஒரு பிராமணர் கேட்குறாமே, இவரை எங்க நீங்கள் எல்லாம் வரலாறு படைக்கிறீங்களா, எதுக்கு வந்து ரிக்வேதத்தை வந்து 1400 சொல்கிறீங்க, 1500 சொல்கிறீங்க, 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னால் தள்ள வேண்டியதானே அப்படிங்கிறாரு. பிராமணர் சொல்கிறாங்க, சொல்கிறவரும் கேட்டவரும் பிராமணன், அதை பதிவு செய்கிறவரும் பிராமணன், ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீலகண்ட ஆங்கிலேயர் காலம் அல்லவா, ரொம்ப அளவுக்கு மீறி விளையாட முடியாது அளவுக்கு இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐ குட் நாட் டன் இட், பட் ஐ டிட் நாட் ஹாவ் தி கரேஜ் டு டிஃபை த ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறார். உண்மைகளை மறுக்கின்ற துணிச்சல் எனக்கு இல்லை, அதனால் செய்யவில்லைன்னு சொல்கிறார் நீலகண்ட சாஸ்திரி. அந்த நீலகண்ட சாஸ்திரி அவருடைய இதில் வர்றதில் சொல்கிறார், இதான் ப்ரீ ஆரியங்கிறத ஒத்துக்கிறார். இங்கே இருக்கிற நாகரிகம் ப்ரீ ஆரியன் ஒத்துக்கிறார், ஆரியர் அல்லாத ஒரு பிரிவு உண்டுங்கிறத ஏற்றுக்கிறார். ஆனால் புத்தகத்தில் எப்படி எழுதுறாரு, இது ஸ்மாலர் ட்ரெடிஷன், சிறு பண்பாடு. பெரிய ட்ரெடிஷன் எது? அது வந்து ஆரிய பண்பாடு.
பிராமண பண்பாடுங்கிறார். அவர் சொல்கிறாரு இந்த சங்கத்தை பற்றி காலத்தை பற்றி எழுதுகிற விதத்தில், இந்த சங்க கால நூற்களை ஆராய்ந்த பிறகு அதன் ஆசிரியர்களை பற்றி நாம் ஆராய்ந்த பிறகு பாயிரமெல்லாம் பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த ஒட்டுமொத்த சங்க இலக்கியமும் ஒரு 5 தலைமுறைகளுக்குள் எழுதப்பட்டதாகத்தான் இருக்க முடியும். இவர் சொல்கிறார் 5 தலைமுறைகளுக்குள், அதிகபட்சம் 125 ஆண்டுகள் அவர் சங்ககாலத்து கொடுக்குற ஏஜதன் கொடுக்குறார். எந்த 150 ஆண்டு அப்படின்னு சொல்லுவதில் இவர் அங்கே தான் சிலப்பதிகாரத்தை கோட் பண்ணுறாரு. செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு சிலை வைக்கிறாரு, அந்த சிலைக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறபடி அதற்கான ஒரு உற்சவம் நடக்கிற பொழுது அந்த விழாவிற்கு வருமாறு பிற மன்னர்களை அழைக்கின்றான். அந்த லிஸ்ட் அவர் கொடுக்குறாரு, இளங்கோவடிகள் கொடுக்குறார். அந்த லிஸ்டில் ஒருத்தர் வந்து கயவாகு அப்படிங்கிற ஒருத்தன். இந்த கயவாகுவை இவர் வந்து தேடி பிடிக்கிறார், ராஜவம்சா தீபவம்சா மகாவம்சாங்கிற அந்த சிங்கள இலக்கியத்தில் தேடி பிடிச்சி அவர் சொல்கிறாரு 2 கயவாகு கிபி 170 190 வரைக்கும் ஆட்சி செஞ்சான், அவன்தான் அந்த அரசனாக இருக்கணும், செங்குட்டுவன் காலத்தில் இருந்த அரசனாக இருக்கணும். செங்குட்டுவன் காலத்துக்கு பிறகு சேர நாடு ஏற்படுத்திடுச்சு. அதனால் கிபி 1 முதல் 3 வரையான காலம் சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப மெட்டிகுலஸாக அதை பண்ணார், நமக்கு அதுக்கு முன்னால் வரலாறு கிடையாது. ஆனால் அதே சங்க இலக்கியத்தில் மாமூலனார் சொல்கிறார் வம்பமோரியர்னு சொல்கிறார். இப்போ தான் வந்து அடாவடி பண்ணி மேலே வர்ற அந்த மோரியர்களை பற்றி குறிப்பிடுறாரு. மோரியர்களுக்கு முன்னால் இருந்த நந்தர்களது புதைக்கப்பட்ட செல்வங்களை பற்றி குறிப்பிடுறார். நந்தர்களுக்கும் மௌரியர்களுக்கும் சமகாலத்தவர்கள்னு உறுதியாயிடுது மாமூலனார். நந்தர்காலம் என்ன? கிமு 4 நந்தர்காலத்துக்கும் அந்த 4 இருந்த ஒரு சங்க கால நாகரீகத்தை, சங்கம்ங்கிறத அந்த கதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து முசிறியின் நீலகண்டன் செய்த சதி, இறையனார் அகப்பொருள் உரை, களவியல் உரை, அதற்கு உரை எழுதுறதுல சங்கத்து வரலாற்றை, 3 சங்கங்கள் வரலாறுன்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா பிராமணிய பயப்படுத்துவதற்காக அதை செய்தார். அதில் அகஸ்தியர்லாம் வருவார், வடநாட்டில் வந்து அகஸ்தியர் வருவார், சிவபெருமான் அங்கேருந்து கைலாசத்தில் இறங்கி இங்கே வந்துடுவார், ஆரியர்கள் எல்லாம் அதில் பிராமணர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவர்களால் 3 சங்கம் நடந்தது அப்படின்ட்டு 9,990 ஆண்டுகள் ஒரு பட்டியல், 10 வருஷம் குறைச்சிருவாங்க, இல்லாட்ட 10,000 வருஷம் ஆகிடும் இருந்தாங்கன்ட்டு. அதை ஆங்கிலத்தில் சொன்னால் தொன்மப்படுத்துவது, மிஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், தொன்மப்படுத்துவது அந்த வேலையை பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராமணியம் தமிழகத்தில் முதல்ல இருக்குன்னு அர்த்தம். அதற்காக தான் கூடுகிறார். பிராமணிய விடுமயங்களை சங்க ஆதி தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக பொருள், உண்மையில் அப்படி அல்ல. ஆனால் மௌரியர் காலத்தில் இங்கே இருக்கு, சங்க காலத்தில் இருக்கு. இந்த 4 இப்பொழுது 6 கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இதுதான் நமது தொன்மையா? கிமு 6 தான் தொன்மையா? 4000 1500 வரைக்கும் இருந்த சிந்துவெளி நாகரிகம், அது திராவிட நாகரிகம், அந்த தொன்மைக்கு நமக்கு எந்த பங்குமே கிடையாது. ஒரு இடைவெளி இருக்கு, நாமும் நகர நாகரிகம். என்ன சங்க இலக்கியத்தில் நகரம் மதுரையை பற்றி சொல்லுது, கூடல் நகரை பற்றி சொல்லுது, புகாரை பற்றி சொல்லுது, நகர நாகரிகம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு இடைவெளி வருகிறது, 1500 வரைக்குமான இடைவெளி. இந்த இடைவெளியில் திராவிட நாகரிகம் இல்லையா, தமிழர் நாகரிகம் இல்லையா? ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன், இந்த கீழடி என்பது நாகரிகத்தின் தோற்றம் அல்ல, ஆதி அல்ல, அது பாதி. கீழடி என்பது பாதி. இலக்கிய ஆதாரங்களை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது, பிற சான்றுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, கிரேக்க ரோமானிய சீன ஆவணங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த தமிழர் நாகரிகம் என்பது அதைவிட தொன்மையானது. நிச்சயமாக 1000 முன்னாலே போயிடுது. நமக்கு தேவை மேலும் பல அகழ்வாய்வுகள். அந்த அகழ்வு அன்றைய தமிழகம்னா நமக்கு தெரியும், இன்றைய தமிழகம் அல்ல, அரபிக்கடல் முதல் வங்காள விரிகுடா வரை இருந்த தமிழகம், மேற்கு மலைத்தொடர் அன்று ஒரு பிரிக்கின்ற பகுதி அல்ல, இணைக்கின்ற பகுதி.
இந்த பகுதிகளுக்கு சீனத்திலிருந்து வணிகர்கள் வந்தார்கள், கிரேக்கத்திலிருந்து வணிகர்கள் வந்தார்கள். இங்கே இருந்த அகில் சந்தன எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க. யானை தந்தத்தை வாங்கி சென்றார்கள். இங்கே நீல மணிகளை வாங்கி சென்றார்கள். அரிசி ரொம்ப முக்கியமான பொருள், அதை வாங்கி சென்றார்கள். எல்லாம் வியாபாரம் நடக்குது. அதான் சொன்ன இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த நிலவியல் கூறு ரொம்ப முக்கியமானது. ரோமானிய சாம்ராஜ்யத்திலிருந்து அந்த சீன பேரரசு வரையான அந்த கடல்வழி பாதையில் சரியாக நடுவில் இருக்கின்ற பகுதி இந்த தென்னிந்திய பகுதி, தமிழ் பகுதி. அதனால்தான் அக்காலத்தில் ரோமானியர்கள் வணிகத்திற்காக சீனா செல்ல மாட்டார்கள், சீனத்தவர்கள் ரோமானியன் செல்ல மாட்டார்கள். இருவரும் தமிழகத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். இது கன்வீனியன். அதை தவிர இங்கே இருக்கிற பொருள் நிறைய இருக்கு. அதனால தான் தமிழகம் அக்காலத்தில் செல்வத்தில் சிறந்து இருந்தது. யவனர்களை இன்னைக்கு கூர்க்கா மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். நகர்காவலுக்கும் வீட்டுக்காவலுக்கும் யவனர்களை அமர்த்தி இருந்தோம். அவன் அத்துமீறி போறதுல கடல் பிறகோட்டிய அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து விரட்டி விட்டுருவான். அந்த அளவுக்கு மேலை நாட்டினரை எடுபடி ஆட்களாக வைக்கின்ற அளவிற்கு செல்வத்தில் சிறந்திருந்த தமிழ்நாடு. அந்த நாகரிகத்தின் முதிர்ச்சியை சரியாக ஊன்றுவதற்கு அகழ்வாயுகள் தேவை. ஆகவே இந்த அகழ்வாயு என்பது மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரை வரை கொண்டு வரணும். ஏன்னா இறக்கரையை நம்ம சொல்கிற இந்த பதுற்றுப்பத்தில் பார்க்குற அந்த ஒரு இதில் தொண்டிங்கிறத வந்து நிறைய பட்டினம் பகுதியில் நடந்த அகழ்வாயு உறுதி செஞ்சிருச்சு. ஆனால் அங்கேயும் இதே தான் பண்ணுது. மத்திய அரசு போதுமான உதவிகளை செய்யாமல் மீண்டும் அகழ்வாய்களை செய்வதற்கு தடையாக இருக்கின்றது. கொற்கை நமக்கு ஒரு பகுதி இருந்தது, அந்த கொற்கையில் அகழ்வாய்வு நடக்கவில்லை. புகாரில் நீங்கள் கடலுக்குள் மூழ்கி அகழ்வாய்வு செய்யணும், அதற்கான அனுமதியை தரவில்லை, அதற்கான உதவிகளை செய்யவில்லை. நமது நாகரிகம் இதைவிட தொன்மையானது. இனியும் சொல்ல போனால் நமது நாகரிகம் மெசபடோமியாவிலிருந்து இங்கே இருக்கின்ற மலாயா தீவு வரை பரவி இருந்த ஒரு பெரும் நாகரிகம். கீழடியோடு நாம் அமர்ந்துவிடக்கூடிய நாகரிகம் அல்ல. கீழடி என்பது மேலும் பல அகழ்வாய்வுகளுக்கு உந்துதலாக இருக்க வேண்டுமே தவிர இதுதான் உச்சமானது என்று நினைத்துவிடக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதைவிட தொன்மையானவர்கள், அதைவிட சிறந்த நாகரிகத்தை கொண்டவர்கள். ஆகவே இதை எவ்வாறு மறுப்பதற்காக இந்திய அரசும் பார்ப்பனியமும் இருக்கின்றது. நமக்கு ஒரு தொன்மையை தரக்கூடாது, நமக்கு ஒரு தனித்துவத்தை தரக்கூடாது. அதற்காக நம்மவர்களை வைத்துக்கொண்டு சொல்கிறாங்க பாண்டியராஜனா இந்து நாகரிகம் அப்படிங்கிறாங்க. இந்துங்கிறதே ஒன்று இல்லாத காலத்தில் இந்து நாகரிகம் எப்படி வரும்? இந்துங்கிறது 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தானே இந்துங்கிற வார்த்தையே வருது. இந்துங்கிறது 8ஆம் நூற்றாண்டு முன்னால் கிடையாது. இல்லாத ஒரு நாகரிகத்தை எப்படி வரும்? நீலகண்ட சாஸ்திரியே சொல்கிறாரு, திராவிடர்களது அந்த பண்பு வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் ஒரு பொது நாகரிகம், இந்திய நாகரிகம் என்பதாக உருவாயிற்று சொல்கிறார். அப்போ அதற்கு முதல் படியாக இருக்கிற திராவிட நாகரிகம். ஆகவே தோடர்களே, நமது நாகரிகத்தை பற்றி புரிந்துணர்வு வேண்டும். நாம் முன்னால் செஞ்சதெல்லாம் சரிங்கிற மாதிரி அந்த கருத்துக்கு வராதிங்க. உண்மைகளை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இதோடு நாம் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துட வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம தொன்மை மிகுந்து நமக்கு இன்னும் தொன்மையை மீண்டு போனால் சிந்து வழி நாகரிகத்தோடு நம்ம தொடர்பை உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். நன்றி. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.